ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு சமயம் பரமாச்சாரியார் காஞ்சி மடத்தில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை பண்ணிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கும் மேலே அந்த பூஜை நடக்கும். நடுவில் எதுக்காகவும் நிறுத்த மாட்டார். ஆராதனை நடத்துகிறப்ப பேசக்கூட மாட்டார். மகாபெரியவர் பூஜை பண்ணுறதை தரிசிக்க வந்த கூடம் முழுக்க நிரம்பி வழிஞ்சுது. மகாபெரியவரை பார்க்க வந்திருந்த பக்தர் கூட்டத்தில் ஒரு பாட்டி தன்னோட பேத்தி கூட கொஞ்ச தூரத்தில் ஒரு மூலையில் உட்காந்துட்டுருந்தா. எல்லாரும் பெரியவா பூஜை பண்ணுறத பார்த்துட்டு இருந்த சமயத்தில் அந்த பாட்டி தன் பேத்திக்கிட்ட ஏதோ சொல்கிறதும், அந்த குழந்தை ஊகம் முடியாது இப்போவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறதுமா இருந்ததை எல்லாரும் பார்த்தா. குழந்தை வீட்டுக்கு போக தான் அடம் பிடிக்கிறது போல இருக்கு, பாட்டி சமாதானப்படுத்துகிறாங்கன்னு எல்லாரும் நினச்சா. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை, அந்த பொண்ணு கட்டின்னு இருக்கிற மாதிரி எனக்கும் பட்டு பாவாடை வேணும் அப்படின்னு கேட்டு அழருது. எல்லாருக்கும் சத்தமாகவே கேட்டுது. பாட்டி எவ்வளவு சமாதானப்படுத்தி பார்த்தும் குழந்தை அடம் பிடிக்கிறத நிறுத்தவே இல்லை. எந்த குழந்தையோட பட்டு பாவாடையை பார்த்து இப்படி கேட்குறதுன்னு புரியல. அந்த சமயத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த மகாபெரிவா பண்ணினார். தான் பண்ணிட்டு இருந்த பூஜையை கொஞ்ச நேரம் நிறுத்தி அந்த பாட்டியை சைகையால் கிட்ட கூப்பிட்டார். எல்லாரும் இப்போ அந்த பாட்டியையும் பேத்தியையும் பார்த்தா பூஜைக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்காக கண்டிக்க போகிறார், வெளியில் போக சொல்ல போகிறார், இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி நினைக்க தொடங்கினா. பாட்டி கூச்சத்தோடு நெளிஞ்சுட்டே பெரியவா முன்னாடி வந்தா. அன்போடு அவளை பார்த்த பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கையால் ஜாடை காமிச்சார். அதுக்கப்புறம் மடத்து சிப்பந்தி ஒருத்தரை ஜாடையால் கூப்பிட்டு குழந்தை கேட்குற மாதிரி ஒரு பாவாடையை கொண்டு வர சொன்னார். இப்போ மாதிரி ரெடிமேடாக பட்டு பாவாடையெல்லாம் கிடைக்காத காலகட்டம் அது. அதுலேயும் கண்டிப்பாக அஹிம்சா பட்டு தான் உபயோகப்படுத்தணுங்கிறது பெரியவாளோட கட்டளை. இப்படிப்பட்ட சமயத்தில் எங்கேருந்து அப்படி ஒரு பட்டு பாவாடையை வாங்கிட்டு வர்றதுன்னு குழம்பினார் மடத்து சிப்பந்தி. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி மடத்துக்கு பக்கத்தில் இருந்த கடையிலேயே அந்த குழந்தைக்கே அளவு எடுத்து தைச்சி வச்ச மாதிரி பச்சை கலரில் ஒரு பட்டு பாவாடை கிடைச்சிது. வாங்கிட்டு வந்து தந்ததும் அந்த பாவாடையை குழந்தைக்கு கட்டிவிட சொல்லி ஜாடையாலேயே சொன்ன பெரியவர் அவளை அப்படியே மனையில் உட்கார வச்சு கன்னியா பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம், பாட்டிக்கு நெகிழ்ச்சி, குழந்தைக்கு பச்சை பட்டு பாவாடை கிடைச்ச சந்தோஷம், இப்படி எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு பூஜை ஆனந்தமாக நிறைவடைஞ்சிது. இது நடந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த பாட்டி அழுதுண்டே மடத்துக்கு வந்தா. அந்த பாட்டி அழுதுண்டே தன்னோட பேத்தி இறந்துட்டதா சொன்னா. மகாபெரியவர் கொஞ்சமும் சலனம் இல்லாமல் அந்த பாட்டியை பார்த்தார். அன்னைக்கு நான் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணினப்போ பச்சை பட்டு பாவாடை கட்டிண்டி இருந்த இன்னொரு குழந்தை இருக்கிறதா உன் பேத்தி சொன்னாலே ஞாபகம் இருக்கா? வேறு யாருக்கும் அப்படி ஒரு குழந்தை இருந்தது தெரியாதப்போ அவன் மட்டும் எப்படி பார்த்தான்னு கேட்டார். திருத்திருன்னு பாட்டி முழிச்சா. சுற்றி இருந்த எல்லாரும் பெரியவா ஏதோ சொல்ல போகிறாருன்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா. நான் பூஜை பண்ணுறப்போ அம்பிகை பாலா வந்து என் மடியில் உட்காந்து தானும் சேர்ந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தா. அவளைத்தான் உன் பேத்தி பார்த்துருக்கா. பாலாம்பிகை கட்டின்றிருந்த மாதிரியே தனக்கும் பச்சை பாவாடை வேணும்னு கேட்டிருக்கா. தெய்வத்தையே நேரடியாக தரிசனம் பண்ணின உன் பேத்தி மகா புண்ணியம் பண்ணினவ. அவள் நேரடியாக மோட்சத்துக்கே போயிட்டா, அதனால் கவலையே படாதேன்னார். அம்பிகையே அவர் பூஜை பண்ணுறச்சே நேரில் வரா, குழந்தையா அவர் மடியிலேயே அமர்ந்து தானும் சிவ பூஜை பண்ணுறான்னா அவர் எவ்வளோ பெரிய மகான். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.